ஹாய் ஐஸ், வெல்கம் டு ஏஎஸ் காசு அண்ட் ஃபன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா மினி ஃபுட்பால். இதை வந்து நான் ஏற்கனவே ஏற்றி லேண்டு பார்த்துட்டேன். எனக்கு வந்து இந்த கேம் பிடிச்சிருக்குது, உங்களுக்கும் பிடிக்கும். நான் வந்து இதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் தான் நம்மளோட டீமோட கேப்டன். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரையல் லேண்ட்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இந்த செட்டிங்ஸ் பட்டன்ஸ் போயிட்டு டுட்டோரியல் இருக்கும், அதை ப்ளே அதை கொடுத்தீங்கன்னா ட்ரையல் வந்து திருப்பி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பிளேயர். என்ன சொல்கிறாங்கன்னா, வெல்கம் டு மினி ஃபுட்பால், யூஸ் த விர்ச்சுவல் ஜாய்ஸ்டிக் டு ரன். இப்போ அந்த ரெட் கலரில் கோன் இருக்குல்ல, அதெல்லாம் போய் இடிச்சிங்கன்னா பாருங்க, திருப்பி அந்த எந்த இடத்துல இடித்தோமோ அந்த இடத்துக்கே வந்துடும். இந்த ஆளுங்க நம்ம அதை வந்து என்ன தான் இடித்தாலும் ஒன்றுமே ஆகாது. ஆனால் நம்ம வந்து கோனை விட்டு வெளியில் மட்டும் போகக்கூடாது. அதுதான் இந்த இது. இது வந்து ஃபஸ்ட்டு ரன்னிங். அடுத்து ஹோல்டு ஸ்ப்ரின்ட் பட்டன் டு ரன் ஃபாஸ்டர். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஆப்னன் போகிறான், ஸ்ப்ரின்ட் பட்டன் அமுக்குவோம். இப்படிங்கன்னா ஸ்ப்ரின்ட் பட்டன் அமுக்கி வேகமாக ஓடிட்டான். இப்போ டேப் த பாஸ் பட்டன் டு டேப் த பாஸ் பட்டன் டு பாஸ் த பால் டு ஏ டீம்மேட். இப்போ வந்து ஓடி இப்படி பாஸ் கொடுத்தா டீம் மேட்டு பாஸ் ஆயிரும் இந்த பால். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வந்து முடிச்சாச்சு. இப்போ ஏம் வித் ஜாஸ்டிக் அண்ட் ப்ரெஸ் த ஷூட் பட்டன் டு ஸ்கோர். ஷூட் பட்டன் கொடுத்துடலாம், கொடுத்தாச்சு ஃபஸ்ட் கோல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் ஷூட் பட்டனை வந்து இப்படி அழுத்தி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடும் ஃபோர்ஸும் போகும். அந்த மாதிரி ஸ்பீடும் ஃபோர்ஸாகவும் போகும். இப்போ டேப் த ஸ்லைட் பட்டன் டு டேக்கிள் யுவர் ஆப்போனன்ட். ஸ்லைட் பட்டன்னா அந்த இப்போ பாருங்களேன், இந்த சரிஞ்சுக்கிட்டு போய் பால் நம்ம வந்து எடுக்கிறது. இதை வந்து திருப்பி மூணு தடவை பண்ண சொல்லுவாங்க. மூணு தடவை பண்ணோம், இப்போ ரெண்டு தடவை பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் டைம் மூணு தடவை முடிஞ்சிருச்சு. யூ கேன் ஆல்சோ கிராப் த பால் வித்தவுட் ஸ்லைடிங், ரன் டுவர்ஸ் யுவர் ஆப்னண்ட் அண்ட் ப்ரெஷரிங். ஸ்லைட் பண்ணாமலே இந்த அந்த மாதிரி அவன் மேலே போய் இடித்தோன்னா பால் வந்து நம்மக்கிட்ட வந்துடும்ன்றாங்க. இந்த மாதிரி பண்ணணுமா. இப்போ டேப் த ஸ்விட்ச் பட்டன் டு கண்ட்ரோல் அதர் பிளேயர்ஸ் அண்ட் கெட் த பால் ஃப்ரம் யுவர் ஆப்னண்ட். இப்போ அங்கே இருக்குது, இப்போ ஸ்விட்ச் பட்டன் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டான். இப்போ இவன்ட்டு இருக்குது பால், இப்போ அவனை மாற்றணும். இதோ இப்போ மாற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீழே ஸ்விட்ச் பட்டன் இருக்குல்ல, அதை அமுக்குனிங்கன்னா ஆள் இந்த இப்படி மாறுவான். இந்த மாதிரி ஆள் மாற்றிக்கே இருக்கலாம் ஸ்விட்ச் பட்டனில். இப்போ வெல்டன், யூ ஆர் ரெடி ஃபார் யுவர் நெக்ஸ்ட் மேட்சஸ். இப்போ பார்த்திங்கன்னா டியூட்டோரியல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து ஒரு மேட்ச் விளையாடலாம். நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், அப்பா நான் ஒரு கேம் வீடியோ எடுத்து போடுறேன்னு. சரி நீனும் போடு அப்படின்ட்டாங்க, நானும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதோட என் டீமு. இதை பார்த்திங்கன்னா நான் வந்து நாலு ரேர் பிளேயர்ஸ் வச்சுருக்கேன், அவங்க வந்து ஒரு ஒரு ரோலை வச்சுருக்கேன். இப்போ எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இத்தனை ஷர்ட்ஸ் வச்சுருக்கேன், ட்ரௌசர்ஸ், சாக்ஸ், அப்புறம் ஷூஸ் இதில் வச்சுருக்கேன், பால் ஒன்றுமா. அப்புறம் இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா லோகோ, அது பார்த்திங்கன்னா ஊரும் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது பம்பர்ஸ், நிஞ்சாஸ், லயன், சைக்ளாப்ஸ், சீட்டா, போர்ஸ். போர்ஸ்னால் காட்டு பண்ணின்னு அர்த்தம். நம்ம வந்து லயன்ஸ் வச்சுக்கலாம். என் டீம் பேர் பார்த்திங்கன்னா பிகில். இந்த டீம் பேர் வந்து எப்படி மாற்றணும்னா, இந்த சைடில் எக்யூப்மெண்ட்டுன்னு இருக்குல்ல அதை கொடுத்துட்டு என் பென்சில் மார்க் மாதிரி இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா
டீம் நேம் இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன வேணால் அடிச்சுக்கலாம். நான் வந்து விகில் தான் அடிச்சுங்க, நான் அதே வந்து திருப்பி கொடுத்துக்க போகிறேன். இது வந்து டீம் அப்ரிவேஷன், அது வந்து அவங்களே கொடுத்துப்பாங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். இப்போ வந்து டீம் நேம் வந்து விகில்னு மாறிடுச்சு. இப்போ வந்து மேட்ச் விளையாடலாம், ஒரு மேட்ச் 1v1 போடலாம். நான் வந்து இத்தனை ஸ்டேடியம் வந்து ஒரு ஒரு லெவலுக்கும் வரும், உங்களுக்கு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேடியம் தான் வரும், இது வந்து தேர்ட் லெவலில் வரும் இந்த ரெண்டும், அப்புறம் போக போக ஒரு ஒரு லெவலில் வரும் ஒரு ஒரு ஸ்டேடியம். பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ப்ரொஃபைல் பிக். சூசன் ஆப்போனன்ட் நேம் வந்து சூசன். எடுத்தோடனே பொண்ணு வராங்க, நம்ம என்ன பண்ணுறது? இந்த மேட்ச்சில் ஜெயிப்போமா? கண்டிப்பாக ஜெயிப்போம், ஏன்னா டீம் நேம் வேறு பிகில்னு வச்சுருக்கோம். பிகில் பிகில் பிகிலே பிகில் நேம் ஆச்சும் ஜெயிப்போமா? ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிக்க முடியாதான் பார்ப்போம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கோல் அடிக்காமல் சைடில் போச்சுன்னா ஃபஸ்ட் ஷாட் ஆன் கோல்னு இப்படி வரும். இப்போ நம்ம வந்து பால் எடுத்தாச்சு, படிப்போம். இப்போ பாலை வாங்கிட்டான்டா, வெளில அடிச்சிட்டான். இப்போ நம்ம தான் த்ரோயின் பண்ணோம், யாருக்கு? இப்போ அவனுக்கு வந்து ஷூட் பண்ணலாம், பாலை பாஸ் பண்ணலாம். இப்போ லாங் ப்ரெஸ் அழுத்தினீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா ஸ்பீடாக போகும். நல்ல வேலை கோல் அடிக்கிற கோல் அடிச்சோன்னா அவங்களுக்கு ஒரு கோல் வந்திருக்கும், அவங்களும் கோல் அடிக்காய். இப்போ யாருக்கு? ஏ பால் கிடச்சிருச்சு, ஸ்லைட் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை கோல் கீப்பரை தடுத்துட்டான். அப்படி பால் நம்மகிட்ட வாங்கியாச்சு, ஒரு கோலையாச்சும் அடிக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். கோல் கோல் அவங்க வெளில அடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம உள்ள அடி பாஸ் பண்ணணும். இப்போ யாராச்சும் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன், இப்போ ஸ்ப்ரிண்ட் பட்டனை கொடுப்போம். ஆஹா, கோல் அடிச்சிட்டாங்களே. மறுபடியும் இப்போ நம்ம ஜெயிப்போமான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் டைம் வந்துருச்சு, 0-1. இப்போ அடிச்சு விட்டாச்சு. ஆஹா, வெள்ளை போயிடுச்சு. இப்போ தேர்டு த்ரோவின் நம்ம தான் பண்ணுறோம். ஆட்டையாச்சு, இந்த தடவையாச்சும் கோல் அடிக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். சரி, நானே வெளில கொண்டு போயிட்டேனே. சரி, கோல் அடிச்சிருக்கலாம். அப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் அதே தான் வருது, ஃபர்ஸ்ட் ஷாட் ஆன் கோல். இன்னும் போகிற பக்கம் பார்த்தா ஜெயிச்சிருவாங்க போலக்கே அவங்க.
என்னை ஜெயிக்க விடக்கூடாது, விடவே கூடாது. ஃபுல் மேட்ச் முடிஞ்சு ஜெயிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஒரு லூஸில் முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, கஷ்டமாக தான் இருக்குது மனசு. பரவாயில்ல, பொழைச்சி போகட்டும். நம்மளாம் எவ்வளோ பெரிய ஹேக்கரு, இப்படி ஒரு நோவப்பட்டு போய் தோத்துட்டோமே, இதெல்லாம் சரியில்லை. ஐ வாண்ட் டு ப்ளே அகேனா. சரி, நம்ம திருப்பி ரீமேட்ச் கொடுப்போம். இந்த மேட்சில் வச்சு நம்ம ஜெயிப்போமா? ஃபஸ்ட்டு மேட்சில் நீங்கள் வந்து யார் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஜய் ஃபேனாக இருந்தால் பிகில் படத்தை பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த மேட்சில் வச்சு ஜெயிக்கணும், இல்லாட்டி இது ஒரு பேர். ஆனால் இதில் விளாட்றது கொஞ்சம் கஷ்டம்தான், ஃபுட்பால்லாம். சே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ கோல் அடிக்க முடியுமா? ஏ, ஃபஸ்ட்டு கோல் அடித்தாச்சு. யார் இவன் பார்த்தீங்கன்னா? ஒரு ரேர் பிளேயர், பாப்பா ஃபுட்பால். பேரே காமெடியாக இருக்குது, பாப்பா ஃபுட்பால். அவங்கள ஃபுட்பால் இவன் தான் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது பேர். கோல் அடிச்சிட்டேனா? கோல் கீப்பர் தடுத்துட்டான். இப்போ நம்மகிட்ட தான் பால் இருக்கு. கோல் அடிக்க முடியுமா? ஏ, ரெண்டாவது கோல் அடிச்சிட்டேன். ரெண்டாவது கோல் அடித்த பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்ஸ். பார்த்தீங்களா, ஃபஸ்ட் மேட்ச் அவன் ஜெயித்தாலும் செகண்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சிடும். இப்போ நம்ம ஒரு லாங் ஷாட் அடிப்போம். இப்போ பால் அவங்கிட்ட வந்துருச்சு. நம்ம எப்படியாச்சும் இந்த மேட்ச்சை ஜெயிக்கணும். ரெண்டு கோல் போட்டாச்சு, இன்னும் ஒரே ஒரு கோல் தான். சே, ஃபவுல் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைட் பண்ணும்போது பார்த்து ஸ்லைட் பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டும் ஸ்ட்ரைட்டு ஸ்லைட் பண்ணிங்கன்னா அது ஃபவுலு. அப்புறம் பின்னாடி இந்த ஃபவுல் ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா ஃபவுலு. இப்போ பால் நம்மகிட்ட வருமா? வந்துருச்சு. லாங் ஷாட் அடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா ஹாஃப் டைம் வந்துருச்சு. ஹாஃப் டைம் 2, அவங்க 0. செகண்ட் ஹாஃப் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஸ்லைட் பண்ணியாச்சு. இப்போ லாங் ஷாட் ஒன்று அடிப்போம். அடித்தாச்சு. இப்போ ஒரு கோல் அடிக்க முடியுமா? கோல் அடித்தாச்சு. மறுபடியும் ஹேண்டில் பார், செகண்ட் கோல். இந்த கோலுக்கு ஒரு லைக் போடுங்க, அப்புறம் கமெண்ட்டும் போடுங்க. எந்த கோல் சூப்பராக இருந்துச்சு, ஃபஸ்ட் கோலா, செகண்ட் கோலா, தேர்ட் கோலான்னு. கோல் அடிக்க முடியுமா? கோல் அடித்தாச்சு, 4 கோல் அடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மேட்ச்சில் வந்து 5 கோல் அடித்தேன். அந்த மாதிரி இந்த கோல்லையும், சாரி, இந்த மேட்ச்லேயும் 5 கோல் அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். 5 கோல் அடிச்சிட்டா சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறணும். அப்படி ஏறலே, அவ்வளோதான். வெள்ள அடிச்சிட்டாங்க. கார்னர் கிரிக்கா? இல்லை, வேகமாக போய் ஒரு லாங் ஷாட் அடிப்போம். சே, கோல் கீப்பர் தடுத்துட்டான். ஓ நோ, நல்ல வேலை பால் நம்மகிட்ட வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கோல் அடிக்க முடியுமா? சே, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கோல் போயிடுச்சு. ஆஹா, ஃபவுல் வேறு வந்துருச்சு இதில். எனக்கு காமெடியாக இருக்கு இவன் ஓடி வர்றதே, தலை வேறு வாழ்க்கையாக இருக்குது. இப்போ இன்னொரு 5வது கோல் அடிச்சிட்டேன்னா மாசாக இருக்கும். லாங் கிக். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்சும் வேறு முடிய போகுது.
அஞ்சாவது போல் அடிக்க முடியும். ஆஹா, வடம் போச்சு. அஞ்சாவது கோல் அடிச்சிட்டேன், பேரானது ராமா. அஞ்சு கோல் அடிச்சிட்டேன். இதுக்கும் நீங்கள் லைக் பண்ணணும், பண்ணியே ஆகணும். பார்த்தீங்களா, உங்களுக்கு வியூவர்ஸுக்காக நம்ம வந்து அஞ்சு கோல் அடிச்சிருக்கேன். நான் எப்போதுமே இந்த மாதிரிலாம் கோல்லாம் அடித்ததில்லை. அவ்வளோவா, நல்ல வேலை நம்ம ஜெயிச்சாச்சு. ஃபுல் டைம் ஆயிடுச்சு, 5-0. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தான் வின்னர், நம்மளுக்கு தான் எல்லா காசும் வந்துருச்சு. இப்போ நம்ம வெளில போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து என்னென்ன இருக்குன்னா, அந்த நீங்கள் வந்து ஃபேஸ்புக் வழியாக லாகின் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். இப்போ நான் வந்து அயன் லீக்ல இருக்கேன். அயன் லீக்ல வந்து 74th பிளேஸில் இருக்கேன். நீங்கள் யாராச்சும் இந்த கேமில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேர் என்னென்னு. இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ப்ரைஸ் வச்சுன்னு இருக்கு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்று வாங்கணுன்னா, இப்போ ஃபஸ்ட்டு 100 காயின்ஸ்ன்னு இருக்குல்ல, இதுக்கு வந்து ஃப்ரீ ஆடு பார்த்தா 100 காயின்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கார்டு கிடச்சிருக்கு. இது வந்து அன்லாக்கிங் கொடுக்கலாம். இது வந்து ஸ்பீடப் வந்து அது கொடுத்தீங்கன்னா ஒரு ஆடு வரும், அது பார்த்து முடித்தோன்னே ஒரு மணி நேரமாக வந்துடும். இது வந்து 2 மணி நேரம் எடுக்கும், இது வந்து 1 மணி நேரமாக ஆக்கிரும் ஆடு பார்த்தீங்கன்னா. இப்போ எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா டீமில் இருக்கிற ஆளுக்கெலாம் எதுவுமே அப்கிரேட் இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சாங்குன்னு இருக்கான், அந்த பிளேயர் பார்த்திங்கன்னா இருக்கிறான்ல, அது இப்படி அமுக்குனிங்கன்னா அப்கிரேடுன்னு கேட்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அவனுக்கு வந்து அப்கிரேட் ஆயிரும். திருப்பி அவனுக்கு அப்கிரேடு எவ்வளோ கேட்குதோ அவ்வளோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் வந்து அவனுக்கு கொடுக்கல, ஏன்னா அவன் வந்து வெளியில் இருக்கிறதுனால அவனுக்கு கொடுக்கல. அவனை வந்து டீமில் வச்சுக்கல. பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன்ஸுன்னு கீழே இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ஒன்றா அந்த இந்த மாதிரி மாறிக்கும் ஃபார்மேஷன், எந்த இது வேணும் அப்படின்னு. இந்த மாதிரி நான் இப்போ வந்து இது தான் வச்சுருக்கேன், ஏன்னா இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது. வேறு எதுவும் இல்லை இதில். இப்போ பார்த்திங்கன்னா ஷாப்புக்கு போனால் இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் காசு கட்டி இந்த பிளேயர்ஸ்லாம் வாங்குறது. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ காயின்ஸ் கொடுக்குறாங்க, அதை வாங்கிடலாம். இது வந்து டெய்லி டீல்ஸ், இது வந்து டெய்லியும் ஒன்று வரும், நீங்கள் டெய்லி பார்த்து வாங்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜான்சன், அவனுக்கு வந்து ஆடு பார்த்தா அந்த கீப்பருக்கு வந்து அப்கிரேட் வரும். ராமா இவனும் நம்ம டீமில் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த நீல்சன் இவனையும் நம்ம டீமில் வச்சுருக்கோம். இப்போ இவனை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கி அப்கிரேட் பண்ணலாம். இப்போ அப்கிரேட் பண்ணுவோம். இவன் வந்து டீமில் இருக்கான், அதனால நான் வந்து இவன் அப்கிரேட் பண்ணேன். இப்போ இன்னொருத்தன் இருந்தாங்கல்ல நீல்சன், இதோ ஓ இன்னும் 18 வேணுமா, சார் ஜஸ்ட்டு முஸில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் எந்த கோல் அடித்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய், சி யூ.